சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாஸ்டர் டெக்னிக்கல் சேனலை, கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஹலோ எவ்ரிவன், நான் ஃபாரக், நீங்கள் பார்க்குறது மாஸ்டர் டெக்னிக்கல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து மாஸ்டர் ஆப்ஸோட ஒரு புது அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆப் லாக் சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த ஆப் லாக் நம்ம எப்போவும் யூஸ் பண்ணுற ஆப் லாக்கில் என்னென்ன இருக்கும், பேட்டர்ன் யூஸ் பண்ணுவோம், பின் யூஸ் பண்ணுவோம், இல்லைனா வந்து ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டோ அந்த மாதிரி, இல்லைனா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருந்தால் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்து இந்த மாதிரி பர்டிகுலர் லாக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஆப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ஃபேஸை டிடெக்ட் பண்ணி ஆப்லாம் ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்து இதில் வந்து புது ஃபீச்சர் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ அதுதான் எந்த அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் இருக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் இருக்கிற சோஷியல் மீடியா லிங்க்கை ஃபேஸ்புக்கில் லைக் பண்ணுங்கள், ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ மெயின்லேயும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து அவங்களும் யூஸ் பண்ணி இந்த ஃபேஸ் லாக்கை புதுசாக ட்ரை பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணாமல் இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆப்பை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறது ப்ளே ஸ்டோரில் அப்படின்னு சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணோடனே நீங்கள் ஐஓபிட் அப்படின்னு சொல்லி சர்ச் பாரில் டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த ஐஓபிட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அது வந்து பப்ளிஷரோட நேம். ஸோ இந்த ஆப் லாக் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே வந்துடும். ஸோ இந்த ஆப் லாக்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப் லாக், இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அது கூட நீங்கள் கிளிக் பண்ணி வந்து இந்த ப்ளே ஸ்டோருக்கு நீங்கள் போயிடலாம். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த அப்ளிகேஷன் உங்கள் மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் அ நியூ பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து பேட்டர்ன் வந்து கொடுக்குது. ஸோ நீங்கள் என்ன பேட்டர்னா கொடுக்கலாம். ஸோ நான் சாம்பிளுக்கு இந்த பேட்டர்ன் கொடுக்குறவங்க. ஸோ கொடுத்தேன்னா பாஸ்வேர்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி காமிக்குது. அடுத்தது வந்து இமெயில் அட்ரஸ் கேட்குது. ஸோ நான் ரிமைண்ட் மீ லெட்டர் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போது இது ஓப்பன் பண்ணோன்னா ஸ்க்ரீன் லாக், ரீசன்ட் லாக், ஜிமெயில் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம அப்ளிகேஷன் லிஸ்ட்டு வந்து அப்படியே வந்து கீழே வந்துகிட்டே இருக்குது. ஸோ நம்ம எந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் நம்ம லாக் பண்ணோம் அப்படின்னா வந்து டேப் பண்ணால் வந்து உங்களுக்கு லாக் ஆகும். ஸோ ஆண்ட்ராய்டு 5.0 ஆர் அபோவ் வந்து நம்ம ஆக்சஸ் வந்து ஆன் பண்ணோம். ஸோ அதுக்கு நீங்கள் ஓப்பன் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் செட்டிங்கில் போயிட்டு இந்த ஐஓபிட் ஆப் லாக் இருக்குல்ல அது நீங்கள் ஆக்சஸ் கொடுக்கணும். ஸோ இது நான் போயிட்டு செட்டிங்கில் ஆன் பண்ணிடுறேன். இப்போ ஆன் பண்ணோடனே திரும்ப அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. நான் செட்டிங் லாக் பண்ணிருந்தேன், இப்போ லாக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொடுத்தது வந்து லாக் மெத்தட் வந்து பேட்டர்ன் தான், ஆனால் வந்து ஃபேஸ் லாக் கொடுக்கல நம்ம இன்னும். இப்போ ஃபேஸ் லாக் நம்ம எப்படி நம்ம ஃபேஸை செட் பண்ணுறது அப்படின்னா வந்து இங்கே நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ட்ராக் பண்ணாலே இங்கே ஃபேக் லாக், நோட்டிஃபிகேஷன் லாக், அப்புறம் ஃபேஸ் லாக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஃபேஸ் லாக் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ண உடனே வந்து ஏஐ யூஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு பர்டிகுலர் ஒரு 1 MB ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அது ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏஐ டேட்டாபேஸ் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ ஒன்ஸ் இது டவுன்லோட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து கேமரா ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கேட்கும், அதனால் எனேபிள் நோ அப்படின்னு கொடுங்க. ஸோ நீங்கள் கேமராக்கு ஆக்சஸ் அலோன்னு கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸ் வந்து இந்த அப்ளிகேஷனில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ எந்தெந்த அப்ளிகேஷனுக்கு லாக் வேணுமோ வந்து இங்கே இப்போது சப்போஸ் நான் வாட்ஸ்அப் கொடுத்தேன்னா இங்கே பர்டிகுலராக வந்து இப்போ செட்டிங்கில் வந்து ஃபேஸ் லாக் இருக்குது. இது வந்து எனேபிள், அப்புறம் வந்து இது எனேபிள், இது டிசேபிள். ஸோ எனேபிள் பண்ணிவிட்டு அப்படின்னா வந்து நான் செட்டிங்கில் போனேன், செட்டிங் ஓப்பன் பண்ணால் வந்து எடுத்தோன்னா நம்ம ஃபேஸ் லாக் வரும். ஸோ ஃபேஸ் லாக்கில் நம்ம ஃபேஸ் டிடெக்ட் ஆகிட்டு நமக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து எந்தெந்த அப்ளிகேஷன் வேணுமோ நீங்கள் பர்டிகுலராக செலக்ட் பண்ணி அந்த ஆப்பில் லிஸ்ட் பண்ணலாம். ஸோ எதாவது வேணுமோ அது லாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப் ஆட் பண்ணேன், ஆனால் வந்து ஃபேஸ் டிடெக்ஷன் ஆஃபில் இருக்குது. ஸோ இது எனேபிள் பண்ணேன்னா ஸோ எனக்கு வாட்ஸ்அப்பில் கூட இந்த ஃபேஸ் லாக் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கும் எந்தெந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் செட் பண்ணலாம். அதே மாதிரி டிலே லாக், எந்த டைமிங்கில் இந்த லாக்லாம் ஆகணும், கஸ்டமைஸ் தீம். இந்த கஸ்டமைஸ் தீம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ப்ரோ வெர்ஷன் தான் இருக்குது, கீழே போனீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன் வரும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷனில் கிடைக்கும். இது வந்து பேட்டர்ன் போடுவீங்க இல்லையா, அதில் வந்து கஸ்டமைஸ் தீம் அப்படின்னு சொல்லி ப்ரோ வெர்ஷன் வேணும், அதோட கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அது கொஞ்சம் பே பண்ணி நீங்கள் வாங்குற மாதிரி வரும்.
ஸோ எனக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபேஸ் லாக் மட்டும் தான் யூஸ் ஆகும், எனக்கு பேட்டர்ன் அவ்வளோவா தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபேஸ் லாக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபேஸ் லாக்கு யூஸ் பண்ணி இந்த அப்ளிகேஷன் எப்படி உங்கள் மொபைல் ஃபோனில் யூஸ் ஆகுதா, உங்கள் ஃபேஸ் டிடெக்ட் பண்ணுதா, உங்களோட ஒப்பீனியன் எப்படி இருக்குது அந்த அப்ளிகேஷனை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆப்பை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், ஃபேஸ் லாக் டிடெக்ட் பண்ணுதா, ஆப்லாம் ஓப்பன் ஆகுதா அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா தான் யூஸ் ஆகுது, இருந்தாலும் உங்களோட ஒப்பீனியன் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்ன வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், உங்கள் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டரை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.